பொங்கல் திருநாளை போற்றி புகழ்பாடும் வகையிலே இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய உங்கள் தலைமையாசிரியர் அருட்சோதரன் ஜான் அவர்களுக்கு. மூன்றாவது கை கட்டல் எதிர்காலத்திலே நீங்கள் பெறப்போகும் வெற்றிகளுக்கானது. மிகச்சிறப்பான இந்த விழாவிலே என்னை அழைத்த ஹோலி கிராஸ் பள்ளி நிர்வாகத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய முதல்வர், பள்ளியினுடைய தாளாளர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருட்சகோதரர் ஜான் அவர்களே, அதை போல அவருக்கு உறுதுணையாய் இங்கு சிறப்பான முறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கும் என்னுடைய மிகுந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருட்சகோதரர்கள் குழந்தை அவர்களே, அருட்சகோதரர் டேவிட் அவர்களே, அன்பிற்குரிய என்னுடைய மதிப்பிற்குரிய சகோதரர் அருட்சகோதரர் சாப்பு அவர்களே, வெளிநாட்டிலே இருந்து வந்து இங்கு நம்முடைய தமிழகத்திலே இந்த சேலம் மாவட்டத்திலே இந்த ஹோலி கிராஸ் திருச்சபையிலே இருந்து நம்முடைய சமூகத்திற்காக நல்ல பல பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் போரேல் அவர்களே, இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களே, பள்ளி மாணவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த, நெஞ்சம் மகிழ்ந்த, நெஞ்சம் நிறைந்த தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே குறிப்பாக்கிக் கொள்வதே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எத்தனையோ பள்ளிகளுக்கு, எத்தனையோ கல்லூரிகளுக்கு, எத்தனையோ நிறுவனங்களுக்கு இது போன்ற விழாக்களிலே கலந்து கொள்வதற்காக நான் சென்றிருக்கின்றேன், பேசியிருக்கின்றேன். அங்கெல்லாம் சென்ற போது கிடைக்காத ஒரு பெருமகிழ்வு, ஒரு உவகை, ஒரு மன திருப்தி இந்த பள்ளிக்குள் வந்தபோது எனக்கு வழக்கமாக ஏற்படக்கூடிய ஒன்று. அதற்கு உதாரணமாய் ஒரு நிகழ்வை இங்கு நான் சொல்லி காட்ட விரும்புகின்றேன். இங்கு நாங்கள் வந்து அமர்ந்திருந்தோம். அமர்ந்த ஒரு நிமிடங்களுக்குள்ளே பொங்கல் பானை பொங்கியது. இங்கு இருக்கக்கூடிய மாணவருடைய எதிர்கால வாழ்க்கையிலே மகிழ்ச்சி மட்டுமே பொங்க வேண்டும், அவருடைய வாழ்க்கையிலே வெற்றி மட்டுமே நிறைய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அந்த பொங்கல் பானை பொங்கிய போது, அந்த பொங்கல் பானைக்குள் அந்த பொங்கல் இட தேவையான அரிசி, பச்சரிசி, பருப்பு, அந்த தானியங்களை அந்த சட்டிகளை போடுவதற்காக என்னை அழைத்தார்கள். நான், சகோதரர்கள், பள்ளி முதல்வர் எல்லாம் சென்றிருந்தோம். நான் முதலில் அதிலே அந்த சட்டிகளை எடுத்து ஒரு கரண்டியில் எடுத்து அந்த தானியங்களை அரிசியை போட்டேன். அதற்கடுத்து நம்முடைய பள்ளி முதல்வர் போட்டார். அதற்கடுத்து துணை முதல்வர் போட்டார். அதற்கு அடுத்தது தான் இந்த பள்ளியினுடைய தனிச்சிறப்பு அங்குதான் வெளிப்படுகிறது. ஒரு ஆசிரியரை அழைத்தார்கள், முதிர்ந்த ஆசிரியரை அழைத்து அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து நீங்கள் போடுங்கள். மிகவும் மகிழ்ந்தேன். அதற்கு மேல் இன்னும் ஒரு சிறப்பாக உங்கள் அத்தனை பேரும் வந்து இங்கு அந்த பொங்கல் பானைகளை அரிசி கிட்டதாக நாம் கருதி கொள்ளக்கூடிய வகையிலும் உங்கள் முதல்வர் உங்களின் சார்பாக அந்த பொங்கல் பானையை அரிசிக்கிட்டார்கள். இது போன்ற ஒரு அருமையான, ஒரு பண்பான ஒரு கல்விக்கூடத்திலே நீங்கள் கல்வி பயில்கின்றது என்று நினைத்து நீங்கள் பெருமைப்பட வேண்டும். அதற்கடுத்து இது போன்ற ஒரு நிகழ்வை கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய அருட்சகோதரர் ஜான் அவர்கள் எனக்கு அது நினைவு கூறுகின்றது. 15 ஆண்டுகளுக்கு முன்பு இதே பள்ளி வளாகத்திலே அந்த தோக்க பள்ளியிலே நான் ஒரு இது போன்ற ஒரு பொங்கல் விழாவுக்கு அப்பொழுது என்னுடைய மகன் இந்த பள்ளியிலே மாணவனாக இருந்தான். அப்பொழுது அந்த வந்தபோது நானும் ஏதோ ஒரு ஆங்கில வழி கேள்விகளோடும் பொங்கல் விழா என்றால் எப்படி நடக்கும், ஏதோ திரைப்பட பாடல்கள் போடுவார்கள், கண்டிப்பார்கள் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அங்கு வந்து அமர்ந்த பின்புதான் அந்த அதிசயம் அரங்கேறியது. விழா ஆரம்பித்தவுடன் ஒரு மாட்டு வண்டி வந்தது. தமிழர்களுடைய பாரம்பரிய இசையான தாரை கப்பட்டை குழங்க, மாடுகள் குழங்க ஒரு மாட்டு வண்டி வந்தது. தமிழுடைய கலாச்சாரம், பண்பாடு இவற்றை எல்லாம் இந்த மாணவர்கள் மத்தியில எடுத்து காட்டக்கூடிய வகையிலே மிகவும் சிறப்பாக ஒரு பொங்கல் விழா அன்றைக்கு நடைபெற்றது. அந்த காலகட்டத்திலே பெரும்பான்மையான பள்ளிகளிலே இது போன்ற விழாக்களை எல்லாம் கொண்டாட மாட்டார்கள். இன்னும் நான் சொல்வேன், ஒரு பெருமையோடு சொல்வேன், ஹோலி கிராஸ் பள்ளிதான் மற்ற பள்ளிகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக அந்த விழாவை சேலத்திலே முதன்முறையாக நடத்தியது. அந்த விழா இன்றைக்கு அனைத்து கல்வி கூடங்களிலும், அனைத்து கல்லூரிகளிலும், இன்னும் சொல்ல போனால் கார்பரேட் நிறுவனங்களிலும் கூட
பொங்கல் விழாவை கொண்டாடக்கூடிய மனநிலையை அவர்களுக்கு உருவாக்கி தந்த ஒரு சிந்தனை உங்க பள்ளியிலிருந்து துவங்கி இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். அதே போல பொங்கல் உங்களுக்கு எல்லாம் தெரியும், பொங்கலுடைய பொங்கல் வந்து பொங்கல் ஒரு இனம் சார்ந்த திருவிழா கிடையாது, ஒரு மதம் சார்ந்த திருவிழா கிடையாது, ஒரு ஜாதி சமயம் சார்ந்த திருவிழா கிடையாது. உலகத்திலேயே ஒரு ஜாதி சாராத, ஒரு இனம் சாராத, ஒரு மதம் சாராத ஒரு திருவிழா நடக்கின்றது என்றால் அது தமிழர் திருநாளாக விளங்கக்கூடிய பொங்கல் திருநாள் தான். இந்த பொங்கல் திருநாள் கொண்டாட்டத்திலே முக்கியமாக மூன்று அம்சங்கள் இருக்கின்றன, மூன்று நான்கு அம்சங்கள் இருக்கின்றன. இந்த பொங்கல் திருநாளை பொறுத்தவரை பொங்கல் தை ஒன்றாம் நாள், அதை நாம் பொங்கல் என கொண்டாடுகின்றோம். அதற்கு முதல் நாள் போகி திருநாளாக கொண்டாடுகின்றோம். நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய மூதாதையர்கள் எப்படி எவ்வளவு அறிவோடு எவ்வளவு அறிவு சார்ந்த சிந்தனையோடு திருவிழாக்களை நாம் எப்படி கொண்டாடப்பட வேண்டும், எந்த காலகட்டத்திலே கொண்டாட வேண்டும் என்பதை எல்லாம் தீர்மானித்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நீங்கள் கட்டாயம் அறிய வேண்டும். போகி என்பது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று அனைவரும் சொல்வார்கள். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் வந்து ஒரு பிரதான தொழிலாக இருந்தது. இன்னைக்கு பல தொழில்கள் இருந்தாலும் அந்த காலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு பிரதான தொழிலாக விவசாயம் தான் இருந்தது. அந்த விவசாயி அந்த விவசாயினுடைய மனைவி அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற மாதிரி காலையில் ஒரு உடை மாலை ஒரு உடை அப்படிங்கிறதுலாம் கிடையாது, ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் கிடையாது. மண்ணையும் இந்த இயற்கையும் நேசித்த அந்த மக்கள் அந்த ஆண்டு காலம் முழுவதும் பயன்படுத்திய அந்த உடைகள் அவர்கள் பயன்படுத்திய பொருள்களை எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல் அதையெல்லாம் மிகவும் வருதலை விடும் சேதராமை விடும் தொடர்ந்து அதை பயன்படுத்தினால் செய்யக்கூடிய பணிகள் சிறப்பாக நடக்காது. தொடர்ந்து ஒரு வருடத்துக்கு மேல் ஒரு ஆடையை பயன்படுத்தினால் அந்த ஆடை உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் என்கின்ற சித்தாந்த அடிப்படையிலே வருடத்துக்கு ஒரு முறை பழையவற்றை கழித்துவிட்டு புதிய பொருட்களை எடுத்து அந்த தைத்திருநாளுக்கு முதல் நாள் வாசலிலே அந்த காப்பு கட்டி என்று சொல்லக்கூடிய அந்த இதை சொருவி வாசலை சொருவி ஒட்டிட்டு பூச்சூடி அந்த வாசலுக்கு கடந்த வருடத்திலே இந்த இயற்கையும் இந்த மண்ணும் நமக்கு தந்த நல்ல பல பலன்களை நினைத்து நன்றி சொல்லி அடுத்த வருடம் முதல் இனி நல்ல சுபிட்சமான நிகழ்வுகள் நம்மிடையே நிகழ வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஒரு திருநாளாக கொண்டாடினார்கள். அதைத்தான் இன்றைய மாணவர்கள் நீங்கள் உணர வேண்டும். பழையன கழிதல் புதிய புகுதல் என்பது உங்களுடைய பாணியிலே நான் சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுது இங்க இருக்கவங்களாம் சொல்லணும்னா கம்ப்யூட்டர்ல வந்து ரீஃப்ரெஷ் பண்ற மாதிரி பழைய சாப்ட்வேர் அதுக்கு புதிய சாப்ட்வேர் போடுற மாதிரி நீங்க ஒரு விஷயத்தை அளவுக்கு அதிகமா நீங்க தேக்க வச்சீங்கன்னா அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே சரியா நடக்காது. அதே மாதிரி ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அப்டேட், நீங்க வந்து அப்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க வந்து நிச்சயமா சமூகத்துல ஒரு தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமா போயிடுவீங்க. அதனால வந்து பழையதை கழிக்கல் அப்படின்றத பழசுல எது முக்கியமானதோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு நிச்சயமா தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாத எண்ணங்களை தேவையில்லாத சிந்தனைகளை நாம் வாழ்க்கைகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கட்டாயம் அகற்ற வேண்டும். புத்தம் புதிய சிந்தனைகளை 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் யோசிச்ச மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு நான் வளர முடியாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சைக்கிள் போயிட்டு இருந்தேன் அதே நிலையில இருந்தா நீங்க எப்படி வளர்ந்து முடியும். அது போல அடுத்தடுத்து வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை நோக்கி நியாயமான முறையில நேர்மையான முறையில நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட திருநாள் தான் போகி திருநாள். இந்த திருநாளிலே இந்த காலகட்டத்திலே நீங்கள் நெருப்பு எடுத்து போட்டு சுற்றுச்சூழலை பாதிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணுன்றது அவசியம் கிடையாது. நாளை நாளை மறுநாள் போகி திருநாள், மாணவர்களே உங்கள் வீட்டை சுத்தப்படுத்துங்கள். நிச்சயம் தேவையில்லை என்று நீங்கள் கருதக்கூடிய பொருட்களை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வகையிலே அதனை அகற்றுங்கள், மாநகராட்சியிடத்திலே செலுத்தி விடுங்கள், உங்கள் வீட்டை சுத்தப்படுத்துங்கள். சுத்தமான சூழ்நிலை ஒன்றே ஒரு மனிதனை மிகுந்த உயரத்திற்கு கொண்டு வரும் என்பதிலே எந்த எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அதை போல அதற்கு அடுத்த நாள் தை முதல் நாள் தமை முதல் நாளை சில தமிழ் அறிஞர்கள் தமிழ் புத்தாண்டு என்றும் சொல்கின்றார்கள். அது நியாயமான ஒன்றுதான். அந்த பொங்கல் அன்று தை முதல் நாள் அன்று நாம் யாருக்காக பொங்கல் இருக்கின்றோம், இயற்கைக்காக கண்ணுக்கு தெரிந்த ஒரே கடவுளாக இருக்கக்கூடிய சூரியனை அந்த சூரியனுக்கு நன்றி கூறும் வகையிலே அந்த சூரியனுக்கு ஏன் நாம் நன்றி கூற வேண்டும், அந்த சூரியனால் இந்த உலகத்திற்கு இந்த சமூகத்திற்கு என்ன பயன் என்பதை உணர்த்தும் வகையிலே உணரும் வகையிலே அன்றைக்கு சூரியனை நோக்கி
கரும்பு கட்டி, செங்கரும்பு கட்டி, சட்டிப்பானைகளை பொங்கல் வைத்து, அந்த கண்ணுக்கு தெரிந்த ஒரே கடவுளாக இருக்கக்கூடிய சூரியனை நோக்கி பொங்கலிட்டு நாம் வழிபட்டு நன்றி செலுத்தி அந்த திருவிழாவை கொண்டாடுகின்றோம். அன்பு மாணவர்களே, சூரியன் என்றால் ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கோலம், அது ஒரு கிரகம் அப்படின்னு. இன்னைக்கு வந்து சூரியன் தான் வந்து இன்னைக்கு வந்து அஸ்ட்ராலஜில தான் ரொம்ப மேஜர் பார்த்தா இருக்கு. மக்கள் வந்து இன்னைக்கு உண்மையான சூரியனை மறந்துட்டு ஜாதகத்தில் இருக்கிற சூரியனை, சூரிய தேசம் நடக்குது, சூரியன் பார்வை உங்ககிட்ட இல்ல அப்படின்னு மக்களை குழப்பக்கூடிய மூலத்தனமான சிந்தனைகள் தான் இன்று எல்லா இடத்திலேயே வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு சூரியன்றது உங்களுக்கு நீங்களா படிச்சிருக்கீங்க நிச்சயமா, ஹோலி கிளாஸ் பாடத்திட்டத்துல அந்த கல்வியெல்லாம் கட்டாயமா இருக்கும். சூரியன்றது சோலார் எனர்ஜி, நீங்க படிச்சிருக்கீங்க சூரிய சக்தி. இன்றைக்கு வந்து மாற்று சக்தியாக இன்றைக்கு சூரிய சக்தி நம்முடைய உலகத்திலே மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்து மக்களுக்கு பெரும் உதவியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. சூரியன் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை. ஒரு பூச்சி உயிர் மனிதன் எவனுமே இருக்க முடியாது. சூரியன் மூலம் சூரியன் ஒரு டாக்டர் போய் நீங்க உடம்பு சரிந்து போய் கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில டாக்டர் சொல்றாம காலையில 11 மணிக்கு நீங்க வெறும் சக்தியோட மொட்டை மாடியில போய் நில்லுங்க, உங்க பிரச்சனை தீர்ந்துருன்றாங்க. சூரியன் மாதிரி மிக சிறந்த மருத்துவர் யார் கிடையாது. வைட்டமின் டி இன்றைக்கு வந்து எத்தனை குழந்தைங்க கலந்து போட்டுருக்கீங்க, வேதனையா இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து நீங்க எல்லாம் சூரிய ஒளியில எங்க போயிருக்கீங்க, காலையில 7 மணிக்கு ஆட்டோ ஏறி மாலை பஸ் ஏறி வீட்டுக்கு போனே சூரியன் எங்க பார்த்துருப்பீங்க. கிரவுண்ட்ல விளையாடக்கூடிய நேரத்தில் பெரும்பாலும் மாத்திரையில போய் உங்க உடற்கல்வி ஆச்சரியருக்கு ஏதாவது அப்படின்னு மட்டும் ஓடிருக்கீங்க. சூரிய ஒளியிலே நீங்கள் அதிக நேரம் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை மாறிவிட்டது. மாறிவிட்ட ஒரு அபத்தமான சூழ்நிலையை நானும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஏசி ரூம்ல காலையில தூங்க போனா ஏசி, அலுவலகத்துக்கு போனா ஏசி, கார்ல ஏசி. இப்படி இயற்கைக்கு மாறான சூழ்நிலையை வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கைக்கான நிஜமான சந்தோஷங்களை இழந்து செல்போன் முன்பும் கம்ப்யூட்டர் முன்பும் நாம் தனிமையிலே ஏதோ ஒரு சக்தியோடு யுத்தம் செய்து கொண்டு மனதளவில் குன்றி எதிர்காலத்தை பற்றி சரியாக யோசிக்காமல் நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய சந்தோஷங்களை, நம்முடைய மகிழ்ச்சிகளை யாரும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் இன்றைக்கு மிக மோசமான நிலைக்கு நம்முடைய சமூகம் போய்கொண்டிருக்கின்றது. உங்களால் மட்டுமே முடியும் மாணவர்களே. இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய சக்தி உங்களிடம் மட்டுமே உள்ளது. அன்போடு உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன், எல்லாருக்கிட்டையும் செல்போன் இருக்கும், எல்லார் வீட்லையும் செல்போன் இருக்கும், எல்லாரும் பயன்படுத்துவீங்க. அறிவியல் வளர்ச்சின்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனா அந்த அறிவியல் வளர்ச்சி இன்னைக்கு நம்மளை அடிமையாக்கி வச்சிருக்கு. இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா, இன்னைக்கு நாடகத்துல கூட சொன்னாங்க சோசியல் மீடியாவை பத்தி. சோசியல் மீடியாவுடைய வளர்ச்சி தவிர்க்க முடியாது, ஆனா அதை எப்படி ஆக்கப்பூர்வமா நம்ம பயன்படுத்திக்க போறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு மொழி, ஒரு மொழின்றது வந்து சும்மா இன்னைக்கு வந்து எதிர்காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே கம்ப்யூட்டர் சிஸ்டம் கையில கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஆனா உங்களுடைய பிரதர் அந்த காலத்திலேயே கையெழுத்து பயிற்சிக்காக ஒரு அருமையான திட்டத்தை வச்சு நோட்டம் போட்டு என்னுடைய மகனை வந்து தான் படிக்கக்கூடிய காலத்தில் பண்ணாங்க. கையெழுத்து வடிவ தகவல் பரிமாற்றம் அழிஞ்சு போயக்கூடாதுக்காக 1 லட்சம் கடிதம் நான் ஏன் போட்டேன். ஒரு மொழி அழிந்துவிடக்கூடாது என்றால் அதனுடைய எழுத்து வடிவம் அழிந்துவிடக்கூடாது. ஒரு மொழி அதிகம் பேசப்படுவதோடு அதிகம் எழுதப்படவும் வேண்டும். அந்த வகையிலே இன்றைக்கு நீங்கள் தாய்மொழியான தமிழ் மொழியை நன்கு அழகாக எழுத கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளவு ஒரு அழகான விஷயம், ஒரு ஓவியம் மாதிரி. முடியா இன்னைக்கு பட்டம் படித்த பட்டதாரிகள் பல பேர் என்னுடைய நிறுவனத்துக்கு வேலைக்கு வராங்க. முதலே பட்டம் படித்தவங்க, எம்ஏ எம்பிஏ படித்தவங்க எந்த சொன்னா அடுத்த மாட்டாங்க, கம்ப்யூட்டர் தட்டுறாங்க. ஆனா இது ஒரு தவறான போக்கு, அந்த நிலையெல்லாம் மாற வேண்டும். அதே போல உங்களுக்காக, உங்கள் நலனுக்காக 24 மணி நேரம் அதுக்கு மேலே உங்களுடைய நலன், உங்களுடைய எதிர்காலம், இதை மட்டுமே உங்களுடைய வளமான எதிர்காலம், இதை மட்டுமே நெஞ்சிலே நிறுத்தி உங்களுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹோலி கிளாஸ் முதல்வர், பள்ளி முதல்வர், ஆசிரியர் இவருடைய எண்ணங்களை ஈரேற்றுகின்ற வகையில் ஒரு அற்புதமான ஒரு நிலை இங்கு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே. நான் படிக்கக்கூடிய காலத்திலே கூட ஒரு பெரிய இடைவெளி இருந்தது. இன்று உங்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய நிலையிலே உங்களுடைய முதல்வர் இருக்கின்றார், ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். எந்த சூழ்நிலையுமே நீங்கள் அவரை ஏமாற்றுவது, பள்ளி ஆசிரியர்களை ஏமாற்றுவது என்பது உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்வது, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஏமாற்றிக் கொள்வது என்பதை உணர்ந்து பொறுப்புடன் நீங்கள் ஒரு சிறந்த மாணவர்களாக, மார்க் அதிகமாக சொந்தமானவங்க, மார்க் கொஞ்சம் மோசமான நிலையில தான் இந்த பார்வையெல்லாம் இந்த பள்ளிக்கூடத்தில் உங்க முதல்வர்கிட்ட கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஆகவே வருங்காலத்திலே நீங்கள் அவர்கள் அளிக்கின்ற கல்வி திட்டத்தை சிறப்பான முறையிலே பயின்று ஒரு சிறந்த மாணவனாக உருவாக்கி இந்த நாடகத்தை பார்த்தேன்.
விவசாயியா வந்தவர் நாடகத்தை இயக்கி அன்பு சகோதரி கிருஷ்ணவேணி அவர்களிடத்துல ஒரு பணியோன வென்று விவசாயி பயங்கர சோகமா வராது. அப்படி இல்லை, எதிர்காலத்துல எடுத்து வச்சுக்கோங்க, விவசாயம் தான் மிகச்சிறந்த தொழிலாக, செல்வம் கொடுக்கக்கூடிய தொழிலாக மாறக்கூடிய. எனக்கு தெரியும் இந்த கூட்டத்தில் வந்து ஒரு அமைச்சர் இருக்கலாம், ஒரு பத்து ஆட்சித் தலைவர்கள் எதிர்காலத்தில் வர இந்த நாட்டை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆட்சித் தலைவர் பத்து பேர் இருக்கலாம், மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி இந்த கூட்டத்தில் இருக்கலாம், நிச்சயமாக இருக்கின்றார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நீங்கள் எல்லாம் எந்த துறையிலே வேண்டுமானாலும் நீங்கள் படியுங்கள், செயலாற்றுங்கள், ஆனால் விவசாயத்தை விட்டுவிடாதீர்கள். நீங்கள் மருத்துவராக படியுங்கள், இன்ஜினியராக படிங்க, என்ன வேணா படிங்க, ஆனா விவசாயங்கிற ஒரு விஷயத்தை விட்டுறாதீங்க. குறைந்தபட்சம் வீட்டுக்கு வீடு விவசாயம், வீட்டுக்கு ஒரு விவசாயி என்று நான் சொல்லிக் கொண்டிருப்பேன். உங்க வீட்டுல நாளைக்கு நீங்க பொங்கல் அப்படிங்கிறது, நீங்க வந்து பொங்கல் சாப்பிடுறது, டிவியில உட்காந்து புதுப்படம் பாக்குறது, இந்த மாதிரி சினிமாவுக்கு போய் சினிமா பாக்குறது அப்படிங்கிற மாதிரியான நிலை போயிட்டு இருக்கு. இதெல்லாம் மாறும் போகி என்னைக்கே நீங்க முடிவு பண்ணுங்க. குறைந்தபட்சம் உங்கள் வீட்டிலே இடம் இருந்தால் ஒரு செடியை நட்டு வைங்கள், ஒரு மரக்கன்றை நட்டு வைங்கள். உங்கள் வீட்டு முன்பு இடம் இல்லை என்றால் உங்கள் மாடியிலே ஒரு சட்டியிலே ஒரு செடியையோ மரத்தையோ நட்டு வைங்கள். அதற்கும் வெளியில் என்றால் உங்கள் வீட்டு வாசலிலே ஒரு செடியை நட்டு வைங்கள். அடுத்த பொங்கல் ஒருமுறை அதற்கு நீங்கள் தினமும் தண்ணீரை ஊற்றுங்கள். நீங்கள் தண்ணீர் ஊற்ற ஊற்ற அந்த செடி வளரும். அந்த செடி வளர வளர அந்த செடியிலே பூ பூக்கும். பூ பூத்த பின்பதனே காய் காக்கும். காய் காத்த பின்பத காய் தனியாக மாறும். அப்பொழுதுதான் வாழ்க்கை மீது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் என்பதை சொல்லி இந்த நேரத்திலே ஒரே ஒரு கருத்து. நம்முடைய தமிழர்கள் வெத்தலை செடியை நட்டு வைத்தார்கள். அந்த வெத்தலை செடி வளர்வதற்காக அகத்தி செடி அகத்தி கொடியை நட்டு வைத்தார்கள். அந்த அகத்தி இலைகளை திம்பதற்காக ஆடுகளை வளர்த்தார்கள். அந்த ஆடுகளின் துருக்கைகளை வைத்து காடுகளை வளர்த்தார்கள். காடுகளிலே பறக்க விடுவதற்காக கோழிகளை வளர்த்தார்கள். அந்த கோழிகளை உடனே வெட்டி தின்று விடாமல் அந்த கோழிகளை திருவிழா காலங்களுக்கு தெய்வத்திற்கு நேர்த்துவிட்டு திருவிழா காலங்களிலே சுற்றம் உறவுகள் அனைவரையும் அழைத்து அவர்களுக்கு உணவு படைத்து ஒரு ஒற்றுமை ஒரு உழவர் உறவுகளோடு பேசக்கூடிய ஒரு நல்ல பண்பை வளர்த்தார்கள். இப்படி இயற்கையோடு இணைந்த ஒரு அற்புதமான ஒரு தமிழர் வாழ்வு இன்று சிதைந்து கொண்டிருக்கின்றது. சிதைந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர் வாழ்வை சீர்தூக்கி நிறுத்த வேண்டிய பொறுப்பு மாணவர்களாகிய உங்களிடத்திலே மட்டுமே இருக்கின்றது என்று சொல்லி இயற்கையை போற்றுங்கள், இயற்கையை காப்பாற்றுங்கள், இயற்கையை வணங்குங்கள். நன்றி.